Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு சாம்பார் வெரைட்டி தான் பார்க்க போறோம். சின்ன வெங்காய சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யறது அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போய் மிகவும் சுவையான ஹோட்டல் ஸ்டைல்ல சின்ன வெங்காய சாம்பார் எப்படி செய்யறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சின்ன வெங்காய சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. இதுல வந்து நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போறோம், அதே மாதிரி வரமிளகாவும் சேர்க்க போறோம். சின்ன வெங்காயத்தை உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்க சேர்த்துக்கலாம். வெங்காய விலை ஜாஸ்தின்றதுனால நான் கொஞ்சமா சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 5 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், ப்ரௌனிஸா ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி ஆன உடனே பருப்பை வந்து பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 150 கிராம் பருப்பு போட்டு இப்போ செஞ்சிகிட்ருக்கேன். சேர்த்துருங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு பருப்பு ஊற்றுனோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காய சாம்பார் எப்பயுமே ரொம்பவே தண்ணியாக இருக்கும். தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது முக்கியமான டிப்ஸு. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 1 டீஸ்பூன் வரமல்லி இத்தனையும் சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாவை முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி வெடிக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன். புளித்தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய சாம்பார் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பொடியை வந்து இதில் வந்து ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னு மிக்சியில் வந்து நம்ம கொஞ்சமாக போடும்போது அரைபடாது, இந்த மாதிரி திப்பி திப்பி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வராது. இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. அந்த மிச்சம் இருக்கிற அந்த துகள்லாம் நீங்கள் வந்து ரசம் செய்யும்போது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதை போட்டுட்டு ஒரு பொடியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காய சாம்பார், சின்ன வெங்காய சாம்பார் ரெடி ஆகிடும். மேலே வந்து கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சின்ன வெங்காய சாம்பாரில் முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் சின்ன வெங்காய சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சின்ன வெங்காய சாம்பார் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.